ஆர்சிபி வெற்றியால் வெளியேறிய முக்கிய மூன்று அணிகள், முடிவான பிளே ஆஃபிற்கான நான்கு அணிகள் வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் தொடரின் நேற்றைய போட்டியில் விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் வால்வாசாவா போட்டியில் ஆர்சிபி அணியானது வெற்றி பெற்றது. இதன் மூலம் விராட் கோலி அவர்கள் தனது பழைய ஃபார்முக்கும் திரும்பிவிட்டார். பந்துகளை அடிக்க விராட் கோலி செய்த மாற்றங்களை அவருக்கு நல்ல பலனை தந்துள்ளது. நேற்றைய போட்டியில் டாஸை வென்ற குஜராத் அணியானது முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர் சப்மன் கில் ஒரு ரன்னில் மேக்ஸ்வேலின் அபார கேட்சால் ஆட்டமிழந்தார். இதனையடுத்து ஜோடி சேர்ந்த சாகா மற்றும் மேத்யூவேட் பொறுப்பாக விளையாடி அணியின் ரன்களை உயர்த்த முயன்றனர். அப்போது மேத்யூவேட் 16 ரன்களின் நடுவரின் தவறான முடிவால் ஆட்டமிழந்தார். சாகா 22 பந்துகளில் 31 ரன்களை எடுத்து நல்லதொரு தொடக்கத்தை தந்தார். இதன் பின்னர் களத்திற்கு வந்த ஹர்திக் பாண்டியா முதலில் நிதானமாக விளையாடி பின்னர் அதிரடியை காட்டினார். அவருக்கு டேவிட் மில்லர் அவர்கள் நல்லதொரு துணையாக நின்று அணியின் ஸ்கோரை உயர்த்தினார். ஹர்திக் பாண்டியா 42 பந்துகளில் அரை சதமும் அடித்தார். டேவிட் மில்லர் 3 சிக்ஸர்களை விளாசி 25 பந்துகளில் 34 ரன்களை எடுத்தார். அதன் பின் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ராகுல் திவேட்டியா 2 ரன்னில் ஏமாற்றம் அளிக்க ரசித்கான் 6 பந்தில் 2 சிக்ஸர் உட்பட 19 ரன்களை எடுத்தார். ஹர்திக் பாண்டியா கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 47 பந்துகளில் 62 ரன்களை சேர்க்க 20 ஓவர்களின் முடிவில் குஜராத் அணியானது 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 168 ரன்களை எடுத்தது. அதன் பின் 169 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய விராட் கோலி டூப்ளசிஸ் ஜோடியானது அதிரடியாக விளையாடியது. பெரிய வீரர்கள் எப்போதும் மணிக்கு நெருக்கடியாக இருக்கும் போதுதான் பெரிய இன்னிங்ஸ்கள் ஆடி வெற்றியை தேடித் தருவார்கள். நடப்பு சீசன் முழுவதும் பேட்டிங் செய்ய திணறிய விராட் கோலி அவர்கள் இந்த முறை முதல் பந்திலிருந்தே அதிரடியை காட்டினார். பேட் பிடிக்கும் கிரிப்பில் மாற்றம், பந்துகளை எதிர்கொள்ளும் போது காட்டிய புட்வொர்க் என்று அனைத்திலும் கோலி அவர்கள் மெருகேற பழைய அதிரடியான விராட் கோலியை காண முடிந்தது. இந்த இன்னிங்ஸில் டி20 கிரிக்கெட்டில் ஒரே அணிக்காக 7000 ரன்களை அடித்த முதல் வீரர் என்ற பெருமையையும் விராட் கோலி அவர்கள் பெற்றார். வேகப்பந்து வீச்சு, சுழற்பந்து என தொடக்கத்திலிருந்தே அட்டாக் செய்த விராட் கோலி அவர்கள் 54 பந்துகளில் 73 ரன்களை விளாசினார். இதில் 8 பவுண்டரிகளும் 2 சிக்ஸர்களும் அடங்கும். டூப்ளசிஸ் 40 ரன்களை சேர்க்க இறுதியில் மேக்ஸ்வெல் அவர்கள் 18 பந்துகளில் 40 ரன்களை எடுத்தார். இதனால் 18.4 ஓவரில் 2 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை ஆர்சிபி அணியானது எட்டியது. இதன் மூலம் புள்ளி பட்டியலில் 4 இடத்திற்கும் சென்றது. தற்போது நாளைய தினம் டெல்லி அணியானது தோற்றால் ஆர்சிபி பிளே ஆஃபிற்கு சென்றுவிடும். இந்த நிலையில்தான் நேற்றைய போட்டியில் மட்டும் ஆர்சிபி அணி தோல்வியடைந்திருந்தால் இந்த தொடரை விட்டு வெளியே சென்றிருப்பார்கள். 4 இடத்திற்கு டெல்லி அணியும் வந்திருக்கும். ஆனால் நேற்றைய தினம் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றதால் பிளே ஆஃப் வாய்ப்பை ஆர்சிபி அணியானது தற்போதைய நிலையில் தக்க வைத்து கொண்டனர். ஏனென்றால் அடுத்ததாக டெல்லி அணியானது மும்பை அணியுடன் விளையாட உள்ளது. இதில் டெல்லி அணி தோற்றால் ஆர்சிபி அணி 4 அணியாக பிளே ஆஃபிற்குள் சென்றுவிடும். ஏற்கனவே குஜராத், லக்னோ, ராஜஸ்தான் அணிகள் தொடர்ந்து 3 இடத்தில் உள்ளது. அதே போல அடுத்த போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்றால் ரன் ரேட் அடிப்படையில் டெல்லி அணியானது பிளே ஆஃபிற்கு சென்றுவிடும். ஆனால் நேற்றைய போட்டியில் மட்டும் வெற்றி பெற்று தற்போதைக்கு தங்களது பிளே ஆஃப் வாய்ப்பை ஆர்சிபி அணியினர் தக்க வைத்து கொண்டனர். மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.